ஆவியுள் செங்கழி நீவாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின காண் உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழி நீவாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பின காண் செங்கல் பொடி பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நானாதாய் நாவுடையாய் செங்கோடு சக்கரம் ஏந்து தடகையா நம் மனக்கண் முன் காட்சி திரைகளை விரிக்கின்ற அருமையான பாசுரம் 13வது பாசுரமாகும். ஆண்டாளின் அதி அற்புதமான கற்பனை இயற்கை வருணனையாக இப்பாசுரம் கருக்கொண்டுள்ளது. கற்பனை சிறகு கட்டி பறந்து கிருஷ்ணாவதார காலத்து திருவாய்ப்பாடிக்கே சென்று விடுகிறார் கோதை நாச்சியார். நான் எல்லோருக்கும் முன் படுக்கையை விட்டெழுந்து வந்து உங்களையெல்லாம் எழுப்புவேன் என்று உறுதியாக கூறியவள் இன்று இன்னும் உறங்கிக் கொண்டிருக்கிறாள். அவள் கூறிய சொற்கள் குறைபட்டு போய்விட்டன. ஏனெனில் பிறரை எழுப்ப மறந்துவிட்டதும் அல்லாமல் தன்னையே தான் எழுப்பிக் கொள்ளாமல் இன்னும் அவள் உறங்கிக் கொண்டிருக்கிறாளே. உள்ளே உறங்கிக் கொண்டிருப்பவள் வீட்டு வாசலில் அவள் தோழிகளெல்லாம் வந்து கூடிவிட்டார்கள். அவளை எழுப்ப முனைபவர்கள் பொழுது புலர்ந்து விட்டதனை பல்வேறு சாட்சியங்கள் காட்டி தெளிவுபடுத்துகிறார்கள். என்னுடைய வீட்டிற்கு பின்னால் அமைந்திருக்கும் தோட்டத்தின் கிணற்றில் செங்கழுநீர் பூக்கள் பூத்து ஆம்பலாம் குமுத மலர்கள் வாய்மூடிக்கொண்டன என்கிறார்கள். உங்கள் புலக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழுநீர் வாய் நெகிழ்ந்தாம்பல் வாய் கூம்பின கான் காலை காட்சியின் மாட்சி இவ்வடிகளில் தெளிவுற புலனாகிறது. சிறந்த சொற்களை தேர்ந்தெடுத்து சிறந்த இடங்களில் சிறந்த முறையில் அடுக்கும் ஆண்டாளின் கவிதை மாட்சியும் கவினுற விளக்கமுறுகின்றது. செங்கழுநீர் பூக்க மலர என்றெல்லாம் சொல்லாமல் வாய் நெகிழ்ந்து என்ற சொல்லை பெய்துள்ள திறத்தினை ஆங்கிலத்தில் டிக்ஷன் என்பார்கள். தமிழில் சொல்லாட்சி சிறப்பு என இதனை சுட்டலாம். ஆம்பல் மலர்கள் வாய் கூம்பின என்று குறிப்பிடுவதும் சொல்லாட்சி சிறப்பின்பார்ப்பட்டதாகும். மூடிக்கொண்டன என்று சொல்லாமல் கூம்பினகான் என்று குறிப்பிட்டிருப்பது தேர்ந்த கவியின் திறப்பாடு எனலாம். செங்கழுநீர் பூக்கள் மலர்ந்ததும் குவளை மலர்கள் கூம்பினதும் காலை நேர கவின்மிகு காட்சிகளன்றோ? தாமரை கதிரவனின் வரவு கண்டு பூரிப்பதும் குவளை சந்திரனின் வரவு கண்டு நெகிழ்வதும் இயற்கை. காலை நேரமானதால் முன்னிரவில் மலர்ந்து இருந்த குவளை கதிரவன் தோன்றுகின்ற பொழுது வாய் குவித்துக் கொள்கிறான். இதனாலேயே தாமரையின் காதலன் கதிரவன் என்றும் அல்லியின் காதலன் சந்திரன் என்றும் குறிப்பிடுவர். இப்பொழுது வீட்டிற்கு வெளியில் வந்து நின்று கொண்டு உள்ளிருப்பவளை எழுப்பும் பெண்கள் பிரிதொரு காட்சியினை தெரியப்படுத்துகிறார்கள். செங்கல் நிறத்திலிருக்கும் காவி ஆடையினை அணிந்து கொண்டு வெள்ளிய பற்களையுடைய துறவிகள் தங்கள் திருக்கோயிலில் சங்குகளை ஊதி முழக்கும் பொருட்டு போகிறார்களே, இது இரண்டாவது காட்சி என்கிறார்கள். செங்கல் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றனர். செங்கழுநீர் வாய் நெகிழ்தலும் ஆம்பல் வாய் கூம்புதலும் ஒரே அடியில் அமைந்துள்ள முரண்தொடையாகும். இவ்வடிகளிலும் செங்கல் பொடிக்கூரை என்றும் வெண்பல் தவத்தவர் என்றும் ஒரே அடியில் இடம்பெற்றிருப்பது
முரண்தொடை நயமாகும். எங்களை முன்னம் எழுப்புவதாகச் சொல்லிய பெண்ணே, எழுந்திருப்பாயாக. நாணப்படாத நாவினை உடையவளே, எழுந்திருப்பாயாக. ஒரு கையில் சங்கும் பிறிதொரு கையில் சக்கராயுதமும் கொண்ட விசாலமான கைகளை உடையவனாகிய தாமரை கண்ணனை பாடுவாயாக என்று கூறி அவளை எழுப்புகின்றனர். ஆண்டாள் தாயார், திருவடிகளே சரணம்.